ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ரொம்ப சிம்பிள். நான் எதுவுமே இன்னைக்கு வந்து எதுவுமேனா குழக்கட்டு தான் மெயின், அது செய்யலை. ஏன்னா ஊரில் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து ரிசப்ஷன், 10ஆம் தேதி கல்யாணம். அதனால் போயிட்டதுனால வந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. பசங்க மட்டும் அங்கே நின்றுட்டாங்க கல்யாணத்துக்கு. நாங்கள் வந்துட்டோம். நேற்றே வந்து நான் வியாழக்கிழமையும் வந்து எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். வந்துட்டு சரி சமைச்சிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. சுண்டல் மட்டும் வேக வச்சு கும்பிட்டேன். ஏன்னா குழக்கட்டை செய்யலை. ஏன்னா பசங்க வந்து ஊரில் இருக்காங்களா, அவங்களாவது வந்து ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடவே மாட்டார், நான் ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவேன். சரி அதனால செய்யவே இல்லை. சிம்பிளாக பழம்லாம், அதுக்கு என்ன மெயின் வந்து விநாயகர் சதுர்த்தினா என்ன அந்த பழம் விளாம்பழமா, அது நாங்கள் வந்து வேறு மாதிரி சொல்லுவோம். அந்த பழம் கரும்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி தானே வச்சு படைப்போம். அதெல்லாம் மட்டும் செட்டாக 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தோரணம் மாங்கொத்து அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து வச்சு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக. நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க? நீங்களாம் வந்து குழக்கட்டெல்லாம் வந்து செய்வீங்க? இப்போ நிறைய வெரைட்டி குழக்கட்டில் வந்து செய்கிறாங்கல்ல, இப்போலாம் வந்து ராகி மாவில் கூட குழக்கட்டை செய்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எல்லாம் எப்படி செய்வீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏன்ப்பா நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டால் பாருங்கப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சரிங்களா? அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே சீரியஸாகவே பார்க்காதீங்க. நான் வந்து 300 வாட்டியும் சொல்லுவேன், நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்போவுமே வந்து சீரியஸாகவும் தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போடுறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுதாங்க போயிட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் இப்போ நான் பேசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6:10 ஆயிடுச்சு. சாமிலாம் கும்பிட்டாச்சு, முடிச்சுட்டு தான் சரி உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசிங்கிறேன். ஒரு 8 வருஷம் முன்னாடி என் தம்பிக்கு இதே நாளில் தான் கல்யாணம் ஆச்சு. அது வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி 9ஆம் தேதி வந்தது. என் தம்பிக்கு வந்து 9ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. இந்த வருஷம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் என் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் 9ஆம் தேதி இது வந்து 10ஆம் தேதி எங்கள் அத்தை பையனுக்கு, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தார்ல, அவங்க கூட பிறந்த அத்தை பையன் தான், சின்னவங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. என் தம்பி பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். அந்த ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக ஒரு நாள் கழித்து பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது பர்த்டே இன்றைக்கி, அதெல்லாம் வந்து கொண்டாடிக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து நான் கேட்டு இருக்கேன், அதிலேயே வந்து கூட வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க, அதையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் இன்றைக்கி எப்படி சாமி கும்பிட்டேன் அதையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எப்படி செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, அது வரைக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரிசப்ஷன் வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப எடுக்கும்ல, ஏன்னா நம்ம எல்லாரும் பார்க்குறோம்ல, ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்த்து எல்லாரையும். சரி அதெல்லாம் பேசினு அது இதில் மேலே இன்ட்ரெஸ்டே போல எனக்கு. அதனால் சரி இருந்தது வந்து போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சிங்க. நேற்று டிராஃபிக்கு நாங்கள் வந்து ஒரு 3 hours ஆகும். இங்கேருந்து 6 மணி தான் கல்யாணம். இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம போனோம்னா 3 hours போயிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புனோம். ஆனால் சென்னை விட்டு தாண்டவே 3 hours ஆயிடுச்சு. டிராஃபிக்கு கல்யாணம் நிறைய கல்யாணம் போல, அதனால் வந்து அதுவும் இல்லாமல் 3 நாள் லீவ் இல்லை, அதனால் எல்லோரும் போய்கினே இருக்கிறாங்கப்பா, பயங்கர டிராஃபிக்கு. அதனால் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து 3:30 கிளம்பி 8:30 போனோம். அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு அப்புறம் எங்கள் பொண்ணுலாம் வந்தாங்க, எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு பேசிட்டு அப்படியே வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து 11 மணிக்கு கிளம்பி 10:40 கிளம்பணும். திரும்பி இங்கே வந்து 2 மணிக்கு இவங்க கரெக்டாக வந்துட்டோம். 2:10 ஆயிடுச்சு வந்து வந்தாச்சு. அந்த மாதிரி வந்து நைட்டே வந்துட்டோம். ஏன்னா காலையிலேயும் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சின்னு வச்சிங்களா, அய்யோ பயங்கர கஷ்டமாக இருக்குது. டென்ஷன் ஆயிரும் மனுஷனுக்கு இது மாதிரிலாம் இவ்வளோ டிராஃபிக்கில் போனால். ஆனால் எவ்வளோ கஷ்டமாக டெய்லி டிராஃபிக்கில் போகிறது வரது, எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்குமா. என்ன பண்ணுறது, நம்ம வேலை தொழில் அப்படின்னும்போது போய் தான் ஆகணும் கட்டாயம், சரிங்க? இந்த மாதிரி போய் வந்து எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். சரி இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோலாம் வருது, நான் சாமி கும்பிட்டது, எங்கள் குட்டி பாப்பா பர்த்டே, அதெல்லாம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கூட இது கூட ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் மட்டும் நான் வேக வச்சேன்னு சொல்லியா சொன்னேன் இல்லையா, அதுதான் சுண்டல் வந்து நான் சாமி கும்பிடும்போது பெரும்பாலும் வந்து தாளிக்க மாட்டேன், அப்படியே தான் வைப்பேன். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வேணும்னா கூட நான் தாளிச்சுப்பேன், அது கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஷேக் ஆகுது வீடியோலாம். நான் ஒரு கையில் வச்சுக்கின்னு ஒரு கையில் எல்லாம் பண்ணின்னுக்குறேங்க, ஏன்னா அந்த நம்ம வந்து வச்சுட்டு என்னால் கரெக்டாக அது வரல, அது கரெக்டாக தெரியல, ஏன்னா இருட்டிக்குன்னு இருக்கிற மாதிரி இது நம்ம வந்து கேமரா அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு பண்ணும்போது. அதனால் சரி கிட்டப்பாக வச்சு காமிச்சா வெளிச்சம் தெரியுதோ அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். அதை நான் எடுத்து எடுத்து வைக்கும்போது அது ஷேக் ஆகுது. இப்போ எடுத்துகிட்ட அப்புறம் இப்போ பார்த்தா தான் தெரியுது நான் எடிட் பண்ணும்போது, ஆனால் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது. அதனால் நான் அப்படி எடுத்தேன், ஏன்னா பசங்களும் ஊரில் இருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் எடுறான்னு சொல்கிறது கூட இல்லையா. அதனால் நானே கையில் பிடிச்சின்னு எடுக்கிறேன், ஏன்னா இருட்டிக்குன்னு இருக்குது அந்த பூஜை அந்த டோர் வந்து திறந்த உடனே அந்த மாதிரி ஆகிடுது, என்ன பண்ணுறது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் குழக்கட்டை வைக்கணும், அது வைக்கல, என்ன பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள், சாத்துக்குடி, அதுக்கப்புறமா வந்து அந்த பேரிக்காய், அப்புறமா வந்து இந்த விளாம்பழம், கரும்பு, மக்காச்சோளம், கம்பு, இதெல்லாம் தான் வந்து எல்லாம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் வச்சு விளக்குலாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான் விநாயகரை சதுர்த்தி, அவ்வளோதான் கும்பிட்டாச்சு. எப்படி போகுது எப்படி வருதுன்னே தெரில, ஒரு வருஷம் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா இருட்டின்னு இருந்து லைட்டு வேறு ஏதாவது அங்கே செட் பண்ணுறதுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. செட் பண்ணி ஏதாவது வெளிச்சம் நல்லா வர மாதிரி, அதாவது தான் கேமரா வந்து நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணும். எங்கள் பையன் வந்தால் தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு தேங்காய்லாம் உடச்சி கற்பூர தீபாவளிலாம் வந்து காமிச்சு எல்லாம் வந்து முடிஞ்சாச்சு. அந்த டேபிள் இருக்குது எங்களுக்கு, டைனிங் டேபிள் இருக்கிறதுனால அங்கே ரொம்ப சிக்கலாக இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் விநாயகர் வாங்க மாட்டோம் இல்லையா, அதனால் விநாயகர் படத்துக்கு நேரம் வந்து அருகுமுள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எருக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. எப்பவுமே ஏற்றுற விளக்குங்கள் தான் ஏற்றுனா, குத்து விளக்குலாம் எடுத்து வச்சு நான் ஏற்றலை. நான் நேற்று கழுவி வச்சுட்டு போனது இவ்வளோ தான், அதனால் வந்து சரி அது மட்டும் ஏற்றுனேன். கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் வந்து பாருங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்காரு. இது வந்து நமக்கு பிடிச்சவர் இவர் தான். அப்படியே வீடியோ வருது பாருங்கள், இது வந்து வீடியோ அப்படியே இது வேறு மாதிரி எடுத்துட்டுருக்குறாங்க, அதனால் வந்து நான் அப்படியே வந்து அது கொஞ்சம் செட் பண்ணி போட்டுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எங்கள் குட்டி பப்பா வந்து அப்படியே வாழ்த்துங்க. பாப்பா கை பிச்சின்னு வட்டு, நீ மட்டும் என்ன விட்டீங்கல்ல பெரிய பொண்ணு அது வெட்டி எடுக்குது, அவ்வளவு பெருசு சின்னதா கஷ்டம்.
சரி தாத்தா குடு, தாத்தாக்கு பாட்டு இல்ல இல்ல ஜீமா வாங்கி அழகாட்டு குடுல அப்படியே குடு குடு தாத்தா குடு தாத்தா பாட்டு குடு கேக்கு நீ வர வழி அத அப்படியே ஆந்திரத்துல வரேன் வெளிய தரலாம் வெளிய தரலாம் பில்ல போட்டுடா சார் எடு வேணா அது உனக்கு தான் தயா வச்சு தாத்தா பாட்டு தாத்தா 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 அதெல்லாம் எடுத்து குடுங்க தாத்தா குடு தாத்தா தாத்தா குடு தீஸ்கோ.